வணக்கம். புதுவை பண்டசோழ நல்லூரில் இரு தரப்பினர் மோதலால் நிலைமை மோசமாகவே போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராமசாமி படையாட்சியின் சிலை உடைக்கப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்திய சம்பவத்தை அடுத்து நெட்டப்பாக்கம் அருகே பண்டசோழ நல்லூரில் பாமக சார்பில் இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பேனரை நள்ளிரவில் யாரோ கிழித்துவிட்டனர். இதனால் பாமகவைச் சேர்ந்த மதிமோகன் கோபமாக பேசியதாகவும் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவர்களை தாக்கி பாமக கொடி கம்பத்தை வெட்டி சாய்த்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து பண்டசோழ நல்லூர், கல்மண்டபம், கரியமாணிக்கம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பாமகவினர் ஒன்று திரண்டு ஆயுதங்களுடன் தாக்குதலுக்கு தயாரானார்கள். அவர்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தையினரும் திரண்டதால் இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்தியும் அவர்கள் சரமாரியாக கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். நிலை கட்டுக்கடங்காமல் போகவே போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் 6 முறை சுட்டனர். மேலும் தடியடி நடத்தி அனைவரையும் கலைந்து செல்லுமாறு செய்தனர். இதனையடுத்து SP தேவி சிகாமணி தலைமையில் ரிசர்வ் பட்டாலியன் குவிக்கப்பட்டு தண்ணீரை பீச்சி அடிக்கும் வஜ்ரா வாகனங்களும் கொண்டுவரப்பட்டன. தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றம் நிலவுவதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் நீதி வெல்லும் நிச்சயம் வெல்லும் என்ற துண்டு பிரசுரத்தினை முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு வழங்கினர். புதுவை புதிய பேருந்து நிலையம் அருகே திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி சார்பில் நீதி வெல்லும் நிச்சயம் வெல்லும் என்ற கலைஞரின் கடிதம் துண்டு பிரசுரமாக பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை அமைப்பாளர் ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கெனடி, இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், துணை அமைப்பாளர்கள் திருவாண்டார்கோவில் காந்தி, IG வீரராகு, இளம்பருதி, ஜெயபிரகாஷ், மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், பிரச்சாரணி செயலாளர் நளினி சாரங்கன், முன்னாள் மீனவரணி அமைப்பாளர் சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பெங்களூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கின் உண்மை நிலையை நீதி வெல்லும் நிச்சயம் வெல்லும் என்று தலைவர் கலைஞர் கருணாநிதி எழுதிய கடிதத்தினை துண்டு பிரசுரமாக பொதுமக்களுக்கு வழங்கினர். நில ஆர்ஜித சட்டத்தின்படி கிராமத்தில் நிலம் கையகப்படுத்தினால் 4 மடங்கு இழப்பீடு கிடைக்கும் என்று காங்கிரஸ் சிறப்பு பிரதிநிதி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நில ஆர்ஜித சட்டம் குறித்த விளக்கக் கூட்டம் புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர்கள் ராமச்சந்திரன், ராமசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் சிறப்பு பிரதிநிதியும் ஹரியானா மாநில அமைச்சருமான ரன்தீப் சிங் அர்ஜ்வாலா கலந்து கொண்டு திட்டம் குறித்து விளக்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, மனோகர், நீல கங்காதரன், துணை தலைவர்கள் தேவதாஸ், விநாயகமூர்த்தி, தொழிலதிபர் சிவக்குழுந்து உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தினை தொடர்ந்து ரன்தீப் சிங் அர்ஜ்வாலா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மத்திய காங்கிரஸ் அரசு உரிமை அடிப்படையிலான அணுகுமுறையில் உணவு பாதுகாப்பு சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம், நியாயமான இழப்பீட்டிற்கான உரிமை மற்றும் நிலம் கையகப்படுத்துதலில் வெளிப்படை தன்மை உள்ளிட்ட 7 சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களை அரசு கையகப்படுத்தினால் 2 மடங்கு தொகை வழங்கவும், கிராமப்புறங்களில் நிலங்களை கையகப்படுத்தினால் 4 மடங்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கவும், விவசாய நிலங்களை கையகப்படுத்தினால் இழப்பீட்டுத் தொகை போக குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்க வழிவகை செய்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் வீடுகளை இடிக்கும்போது அதற்கு முன்பாகவே அங்கு வசிப்பவர்களுக்கு இருப்பிடத்தை ஒதுக்கித்தர வேண்டும் என்றும் இந்த சட்டத்தை மக்களிடம் காங்கிரசார் தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறினார். புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதியில் நடந்த வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் காங்கிரஸ் பேரணியில் பங்கேற்றவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை கல்மண்டபத்தில் நெட்டப்பாக்கம் தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் வட்டார தலைவர் அழகானந்தம் தலைமையில் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் பாலாஜி, பொதுச்செயலாளர் AKD ஆறுமுகம், தொகுதி பொறுப்பாளர்கள் ஏகாம்பரம், சம்பத், பொதுச்செயலாளர் ஞானப்பிரகாசம், முத்து நாராயணன், இளைஞர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் முத்து குமாரசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மேலிட பொறுப்பாளர் சின்னாரெட்டி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் புதுவையில் சட்டம் ஒழுங்கை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் நடந்த பேரணியில் பெருந்திரளாக கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி தெரிவித்தும், மடுகரை, பண்டசோழ நல்லூரில் சேதமடைந்துள்ள அரசு குடியிருப்புகளுக்கு கண்டனம் தெரிவித்தும், சேதமடைந்த குடியிருப்புகளை சீரமைக்காவிட்டால் போராட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தொகுதி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் ஏம்பலம் தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ராஜவேல் வழங்கினார். புதுவை ஏம்பலம் தொகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் நாஜி முன்னிலையில் கருவுற்ற பாலூட்டும் தாய்மார்கள் 146 பயனாளிகளுக்கு தலா 6,000 ரூபாய் வீதம், 8,76,000 கழிவறை கட்டுவதற்காக நிதி உதவியாக 12 பயனாளிகளுக்கு தலா 10,000 வீதம், 1,20,000 தொடர் நோய் நிதி உதவியாக 44 பயனாளிகளுக்கு 1,53,175 ரூபாயும், ஈமச்சடங்கு நிதி உதவியாக 39 பயனாளிகளுக்கு தலா 5,000 வீதம், 1,95,000 வழங்கினார். நிகழ்ச்சியில் துணை இயக்குநர் ராஜேஸ்வரி, நல அதிகாரி சாலமன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவை முருங்கப்பாக்கத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதால் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் வீடுகளில் இருந்த பொதுமக்கள் உயிர் பிழைக்க ஓட்டம் பிடித்தனர். இந்த விபத்தில் 8 வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. புதுவை முருங்கப்பாக்கம் நாட்டார் தெருவில் கல்யாணி என்பவரது வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. தீ மலமலவென பரவியதால் சிலிண்டர் பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் தீ அருகிலிருந்த குடிசைகளுக்கும் வேகமாக பரவியது. அடுத்தடுத்து 3 வீடுகளில் சிலிண்டர் வெடிக்கவே மக்கள் அச்சத்துடனும் பதற்றத்துடனும் உயிர் பிழைக்க ஓட்டம் பிடித்தனர். மேலும் வீட்டிலிருந்த நகை, பணம், பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு உயிர் தப்பினர். விபத்து குறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதும் புதுவை, அரியங்குப்பம், வெளியூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து 5 தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் வந்து 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த விபத்தில் 8 வீடுகள் எரிந்து சாம்பலானது. மேலும் 8,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் அதிகாரிகள் தீ விபத்து நடந்த பகுதியை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினர். புதுவையில் முதியோர் தினம் கொண்டாடுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. புதுவையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் தேதி முதியோர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதுபோன்று இந்த ஆண்டு முதியோரை கௌரவிக்கும் விதமாக அக்டோபர் 1 தேதி முதல் 7 தேதி வரை ஒரு வாரம் சிறப்பாக கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் சட்டசபை அலுவலகத்தில் உள்ள நலத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து துறையுடன் சேர்ந்து முதியோர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது என்று முடிவு எடுக்கப்பட்டது. கூட்டத்தை பான்கேர் மேலாண் இயக்குநர் ஸ்ரீதரன், சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் முதியோர்களுக்கு அங்கன்வாடிகளில் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமைகள் கவுன்சில் கோரிக்கை விடுத்துள்ளது. புதுவை சர்வதேச மனித உரிமைகள் கவுன்சில் நிர்வாகிகள் தலைவர் சக்திவேல் தலைமையில் நலவழித்துறை துணை இயக்குநரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுவையில் முதியோர் ஓய்வூதியத்தால் முதியவர்கள் பயன்பெற்று வருவதோடு புதுவை அரசிற்கும் இந்திய அளவில் நற்பெயரும் உள்ளது. ஆனால் தற்போது ஆதார் அட்டையை சமர்ப்பித்து வங்கிகள் மூலம் பணம் பெற வேண்டிய சூழல் உள்ளதால் முதியோர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர். ஆதார் திட்டம் நல்ல திட்டம் என்றாலும் முதியோர் ஓய்வூதியத்தை பொறுத்தவரை முதியோர்களை அலைக்கழிக்காமல் அந்தந்த பகுதிகளில் உள்ள அங்கன்வாடிகள் மூலம் உதவித்தொகையினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. புதுவை வில்லியனூர் அருகே கோவிலை உடைத்து ஐம்பொன் முருகன் சிலையை கொள்ளையடித்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை வில்லியனூரை அடுத்த கோர்காடு ஏரிக்கரையில் உள்ள பாலமுருகன் கோவிலில் நேற்று 23 தேதி வழக்கம் போன்று பூஜையை முடித்துவிட்டு கோவிலை பூட்டிச் சென்ற பூசாரி இன்று காலை வழக்கம் போன்று கோவிலுக்கு வந்தபோது கோவில் பூட்டு அறுக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது 3 உயரமுள்ள ஐம்பொன் சிலை மற்றும் உண்டியல் கொள்ளை போனது தெரியவந்தது. இதுகுறித்து மங்களம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததும் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தியபோது கோவிலை சுற்றியுள்ள கொட்டகையில் பீர் பாட்டில்கள் கிடந்தன. இதனால் கொள்ளையர்கள் குடித்துவிட்டு திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. மற்ற சுவாமி சிலைகள் அனைத்தும் அம்மன் கோவிலில் பாதுகாப்பாக பூட்டி வைக்கப்பட்டுள்ள நிலையில் விழாக்காலம் என்பதால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 1,00,000 ரூபாய் மதிப்பிலான முருகன் சிலையை மட்டும் எடுத்து வந்து பூஜை செய்தனர். இதனை நோட்டமிட்டு மர்ம நபர்கள் திருடிச் சென்றிருக்கலாம் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் புதிய வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு முகாம் அக்டோபர் மாதம் 10 தேதி துவங்கும் என்று கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுவையில் லோக்சபா உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, திருத்தம், நீக்கம் செய்ய தேர்தல் துறை முடிவு செய்து அதற்கான தாசில்தார் மற்றும் துணை தாசில்தார்களுக்கான பயிற்சி முகாம் மாநில தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி பங்கஜ்குமார் ஜா பேசுகையில் புதுவையில் தற்போது 8,50,515 வாக்காளர்கள் உள்ளனர். மேலும் ஆண்டுதோறும் 18 வயது பூர்த்தி அடைந்த 20,000 புதிய வாக்காளர்கள் உருவாகின்றனர். இவர்களை பட்டியலில் இடம்பெற செய்வது நமது கடமை என்பதால் கல்லூரிகளில் சிறப்பு முகாம் துவங்கி பதிவு செய்ய வேண்டும். வெளியூரிலிருந்து கல்லூரி மாணவர்கள் படித்தாலும்
அதனை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு அங்குள்ள பேராசிரியர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் ஆன்லைன் மூலமாகவும் பெயர் பட்டியலில் சேரலாம். அல்லது அந்தந்த பகுதிகளில் உள்ள தேர்தல் பதிவு அதிகாரியிடம் விண்ணப்பம் பெற்று பட்டியலில் சேர்க்கலாம் என்று பேசினார். முகாமில் தாசில்தார்கள் ரமேஷ், யஷ்வந்தையா, தில்லைவேல், தயாலன், சந்திரகுமாரன் ஆகியோர் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் மற்றும் துணை தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீதரன், துணை போக்குவரத்து ஆணையர் சந்திரசேகரன், புள்ளியியல் மற்றும் கணக்கியல் துறை இணை இயக்குநர் ராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் நடத்தாததற்கு விளக்கம் கேட்டு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுவையில் உள்ள அரசின் முக்கிய துறைகள் மாதந்தோறும் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்று கடந்த 15/6/2011 அன்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டும் அதன்படி கூட்டங்களை நடத்தாமல் இருந்ததால் பொதுநல வழக்கு ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்றம் மாதந்தோறும் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அதன் பிறகும் துறை வாரியாக கூட்டங்கள் நடத்தப்படாததால் வணிக வரித்துறை, குடிமைப்பொருள் வழங்கல் துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட 20 துறை அதிகாரிகள் மற்றும் தலைமைச் செயலர் தங்கள் கடமையை செய்யவில்லை என்றும் கடமையை தவறிய குற்றத்திற்காக விசாரணை நடத்த உள்ளதாகவும் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் நடத்தாததற்கு விளக்கம் கேட்டு அரசுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இரத்த கொதிப்பு தொடர்பான தொடர் மருத்துவ கல்வி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக்கில் உள்ள கருத்தரங்கு அறையில் நெப்ரோலஜி துறை சார்பில் இரத்த கொதிப்பு தொடர்பான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நியூயார்க் கொலம்பியா பல்கலைக்கழக மருத்துவர் ஜெய் ராதாகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று இரத்த கொதிப்பு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணங்கள் மற்றும் ஆரம்ப நிலை குறித்து விளக்கினார். தொடர்ந்து சென்னை மருத்துவக் கல்லூரி நெப்ரோலஜி துறை தலைவர் பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன், கேரள காலிசெட் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஸ்ரீபிரியா, ஸ்டான்லி மருத்துவமனை எட்வின் பெர்னாண்டோ ஆகியோர் மகப்பேறு காலத்தில் ஏற்படும் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது குறித்து உரையாற்றினர். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டனர். புதுவை விளியனூர் காவல் நிலையத்தை சட்டக்கல்லூரி மாணவர்கள் முற்றுகையிட்டனர். அப்போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை விளியனூர் கனுவாப்பேட்டையைச் சேர்ந்த செல்வம் என்கிற சட்டக்கல்லூரி மாணவர் நேற்று 23ஆம் தேதி இரவு தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீசார் அவர்களிடம் விசாரித்து ஆபாசமாக திட்டி தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்று காலை இச்சம்பவம் பற்றி அறிந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் விளியனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். மேலும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென தாசில்தார் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே திராவிட விடுதலைக் கழகத்தினர் அமைப்பாளர் தந்தை பிரியின் தலைமையில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் மாலை 5 மணிக்குள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்ததால் அனைவரும் கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.